வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரிடிசன் ஷாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இதோட கேர், இதோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஃபிஷ் வளர்க்கணும், அதை நான் பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து அது உயிரோடு இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஃபிஷ் வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய டேங்காக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 ஃபிஷஸ் கிட்ட விட்டுருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ விடக்கூடாது, நான் வந்து ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் வந்து எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபிஷஸை வாங்கி விடலான்னு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஃபிஷஸை விட்டுட்டு அந்த அப்டேட்டை ஃபியூச்சர் வீடியோஸில் உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகலாம். இது ஒரு கேட்ஃபிஷ் வகையை சார்ந்தது. இது வாய்கிட்ட முள் இருக்கும் பாருங்கள். முக்கால்வாசி கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்கிட்ட முள் வந்திருக்கும், இப்படி மீசை மாதிரி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ் வகையை சார்ந்ததாக தான் இருக்கும் முக்கால்வாசி. ஸோ இது ஒரு கேட்ஃபிஷ் ஃபேமிலியை சார்ந்தது. அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து 4 feet வரி வளரும், அதாவது 4 feet வரி வளரும். இது வந்து 2.5 feet டேங்கு. ஸோ 2.5 feet டேங்கு. ஸோ இது இதோட இன்னும் பெருசாகவே ஒரு ஃபிஷ் வந்து வளரும். அதே மாதிரி 20 years வரையும் இந்த ஃபிஷ் வந்து இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரியான டேங்க் சைஸ் கொடுத்து கரெக்டாக ஃபீடிங் கொடுத்தா அது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு பெருசாக வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விதமான வாட்டர் கண்டிஷன்லையும் இது சூட் ஆகும். என்ன கேட்டால் வந்து நீங்கள் வந்து சின்ன சைஸாக வாங்கி வளர்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது வந்து சீக்கிரமே வளர்ந்துடும். ஸோ சின்ன சைஸாக வாங்கி வளங்க, ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அதை கொண்டு போய் ஆற்றுலையோ குளத்துலையோ விட்டுறாதீங்க. ஏன்னா அது வேறு ஃபிஷஸோட ப்ரீட் ஆனாலோ இல்லை அதுங்க அது செத்து மிதந்தாலோ அந்த சுற்றுச்சூழலை, அந்த அட்மாஸ்பியரே அது பாதிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பெரிய ஃபிஷஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அக்வாரியம் இதிலே இருக்கும். நீங்கள் வந்து கப்பி, மாலி, ஜீப்ரா டானியோஸ், அப்புறம் கோல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். ஒரு சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரையும் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸுமே எல்லா விதமான கடைகள்லையுமே இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 variant இருக்குது, அதாவது ஒன்று பிளாக் கலர், ஒன்று ஒயிட் கலர், ஒயிட் ஷார்க், பிளாக் ஷார்க்கு. ஸோ இந்த பிளாக் ஷார்க் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும், ஒயிட் ஷார்க் வந்து டபுள் த ரேட் இருக்கும். இப்போ வந்து பிளாக் ஷார்க் ஒரு 30 rupees இருக்குன்னா ஒயிட் ஷார்க் வந்து ஒரு 60 rupees இருக்கும். டெய்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணால் போதும். ஏன்னா வந்து இது ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகுதுனால டெய்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃபீடிங் கொடுக்கணும். எல்லா விதமான ஃபீடிங்கும் எடுத்துக்கும். நீங்கள் வந்து பெல்லட் போட்டாலோ இல்லை வந்து ட்ரை வார்ம்ஸ் க்யூப்ல இருக்கும் ஃபைட்டர்ஸ் போடுவோம் நம்ம. ஸோ அந்த ஃபிஷ் போட்டாலோ இல்லை ஃப்ளேக்ஸ் போட்டாலோ எந்த விதமான ஃபீடிங் இருந்தாலும் இந்த ஃபிஷஸ் வந்து எடுத்துக்கும். இதை கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து உங்களோட இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா என்கிட்ட 6 years வரையும் இருக்குது. மோர் தென் 6 years சில ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இது வந்து 6 years வரையும் நான் வச்சுருக்கேன். டேங்க்மேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா விதமான ஃபிஷஸோடையும் சூட் ஆகும். இந்த ஃபிஷ் வந்து எந்த ஃபிஷ்ஷும் ஹார்ம் பண்ணாது. இது வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு ஃபிஷ் இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அது முழுங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லா விதமான ஃபிஷஸோடையும் சூட் ஆகும், அதாவது ஸ்லோ மூவிங் ஃபிஷஸாக இருக்கட்டும், கோல்டு இந்த மாதிரியான ஃபிஷஸாக இருக்கட்டும், இல்லைன்னா செமி அக்ரஸிவ் ஃபிஷஸாக இருக்கட்டும், இல்லை அக்ரஸிவ் ஃபிஷஸாக இருக்கட்டும், இல்லை மான்ஸ்டர் ஃபிஷஸாக இருக்கட்டும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எந்த ஃபைட் இருக்காது, இது அதை டிஸ்டர்ப் பண்ணாது. வாட்டர் சேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒரு 30-40% பண்ணணும். ஏன்னா இந்த ஃபிஷஸ் வந்து நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அமோனியா வந்து நிறைய கிரியேட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் பிளான்ட் டேங்க்ல வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த அமோனியாவை இந்த ஃபிஷன் இல்லை நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா டேங்க்லையுமே நீங்கள் ஒரு பிளான்ட் வைக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது அந்த டேங்க்ல இருக்க அமோனியாவை இந்த பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணி அதுவும் வளர ஆரம்பிச்சிடும். அமோனியாவும் நம்மளுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபிஷஸில் நம்ம வந்து பெருசாக வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன சைஸில் ஓரளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சு, ஒரு 1 feet தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதோட தலை பார்த்தீங்கன்னா மேலுக்கு பெருசாக இருக்கும், ஃபீமேலுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல தெரியல எப்படி வந்து ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது, எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் கூகுள் இதில் சர்ச் பண்ணதில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபிஷில் ப்ரீடிங் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதில் 2 விதமான ப்ரீடிங் இருக்குது, நேச்சுரல் ப்ரீடிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங். நேச்சுரல் ப்ரீடிங் வந்து ரொம்பவே கஷ்டம், ஏன்னா 2 feet மேலே அந்த ஃபிஷ் வளரணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பான் செட்டப் வேணும், ஆழமான பான் செட்டப் வேணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாகறதுனால ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங்க்கு எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹார்மோன் வந்து ஃபிஷ்ஷில் செலுத்தி அதில் வந்து எக்கை ஃபார்ம் பண்ண வச்சு மேலில் வந்து ஸ்போமை ஃபார்ம் பண்ண வச்சு பண்ணுற மெத்தட் அது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீமேலில் வந்து எக்கை வந்து அது வயிற்றில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஒரு பேசினில் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து வயிற்றை ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து வந்து செமன் எடுப்பாங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேச்சரியில் போட்டு அதை ஹேச் பண்ணுவாங்க, அதாவது ஒரு பொறிப்பகத்தில் போட்டு அதை வந்து பொறிப்பாங்க. இது வந்து எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா கெண்டமீன் பொறிப்பகம் இல்லை கெண்டமீன் வளப்பகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும் பண்ணுறாங்க.
ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஷார்க் வந்து இவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் ஷார்க்கை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு போவேனா ஃபுல்லாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் இதை நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இந்த ஃபிஷஸ் வந்து வாட்டரில் இருக்க ஆக்சிஜனை பெருசாக எடுத்துக்காது, சர்ஃபேஸில் இருக்க ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். ஸோ இது ஒரு சர்ஃபேஸ் பிரீத்தர். ஸோ நீங்கள் ஆக்சிஜன் வைக்கலனா கூட இந்த ஃபிஷ் வந்து சூப்பராக சர்வே ஆகும். பெரிய பாண்ட் இந்த மாதிரியான செட்டப்புக்கு இந்த ஃபிஷ் வந்து சூப்பராகவே சூட் ஆகும். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த ஃபிஷஸ்க்கு நம்ம ஒரு நல்ல பெரிய டேங்க் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், போய் போய் மோதி மோதி அதோட கண்ணுங்க வந்து தொங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஹர்ட் பண்ண விரும்பாதவங்க கொஞ்சம் பெரிய டேங்காக வைங்க, இல்லைனா ஒரு பான் செட்டப்போ இல்லை ஒரு பெரிய சிமெண்ட் டேங்கோ ரெடி பண்ணி இந்த ஃபிஷஸை விடலாம். ரொம்ப அழகாக சூட் ஆகும், அதே மாதிரி ரொம்ப வருஷம் உங்களோட இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ் பற்றி மோரலஸ் எல்லாமே சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.